ஒரு கோபுரத்து உச்சியில் புறா கூட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க அதில் ஒரு முப்பது நாற்பது வெள்ளை புறா முப்பது நாற்பது சாம்பல் நிற புறா ரெண்டுக்கும் எப்பயும் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நாங்கள் தான் அழகு நாங்கள் தான் விவேகம் உள்ளவங்க நாங்கள் தான் வந்து நல்லா உயர பறக்கிறோம் அப்படின்னு அந்த கோபுரத்தில் கொஞ்சம் பழுதுபாக்கம் பண்ணியிருந்ததுனால அதை விட்டு காலி பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால போச்சுங்க பறந்து போயிட்டே இருந்துச்சுங்க கொஞ்ச தூரம் போனோன்னே அங்கே ஒரு விவசாயி நெ நெல் காய வச்சுட்டு இருந்தார் எல்லாம் உட்காந்து திருப்தியாக நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மரத்துக்கலையில போய் உட்காந்துச்சுங்க விவசாயி வந்து பார்த்தான் அவன் வந்து என்னடா இது காய வச்சுருந்ததுனால நெல்லெல்லாம் யாராக கழிப்பினதுன்னு பார்த்து அந்த புறா கூட்டத்தை பார்த்தான் உடனே ஒரு வேடன் அழைச்சிட்டு வந்து அதுங்களெல்லாம் பிடிச்சிடணும்னு தீர்மானித்தான் உடனே அந்த திருப்பி அடுத்த நாள் வேடன் வந்தான் அதே மாதிரி நெல்லெல்லாம் தூவி விட்டு அங்கே வலையை கட்டி விட்டு போயிட்டான் இதுங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணிச்சுங்க நெல்லை சாப்பிட்ற சாக்கில் அப்படியே எல்லாம் இது பண்ணோன்னே அது எல்லாம் காலெல்லாம் அந்த வலையில் மாட்டிக்கிச்சு இருந்தாலும் ஒரு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி பிடுங்கிக்கிட்டு அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உயரமாக எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக தூரம் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை புறா சொல்லுது நாங்கள் தான் நல்ல வீரியம் மிக்க ஆளுங்க நல்லா சிறகு அடித்து பறக்கிறோம் அதனால தான் வந்து நாங்கள் பறக்கிறதுனால தான் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ச்சு இல்லை இந்த சாம்பல் நிற பூக்கு புறாக்களும் சொல்லிச்சுங்க இல்லை இல்லை நாங்கள் தான் நல்லா ஸ்பீடாக பறக்கிறோம் எங்களுக்கு தான் பறக்கு சக்தி அதிகம் பாருங்கள் நாங்கள் தான் வந்து இப்போ சிறகை அடித்து பறந்துக்கிட்டு இருக்கனால தான் இப்போ பாருங்கள் சிறகை தாழ்த்துறோம் பாருங்கள் பாருங்கள் நீங்களாம் இறங்கிடுவீங்க அப்படின்னுச்சு லேசாக ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே பண்ணும்போது ஒரு மரத்துக்கு கிளையில் போய் இந்த வலை மாட்டிக்கிடுச்சு பின்தொடர்ந்து அந்த வேடை என்ன என்ன பண்ணால் பார்த்தான் இதாண்டா சாக்கிடான்ட்டு அப்படியே அந்த வலையை எடுத்து அந்த புறா எல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு போய் வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டான் இந்த சம்பவம் உணர்த்துறது தாங்க நம்ம என்னன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இருக்கக்கூடாது நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் நான் தான் அழகு எங்கள் வீட்டில் தான் வசதி உங்கள் வீட்டில் தான் வசதி நான் தான் வந்து நல்லா வேலை செய்கிறேன் நீங்கள் வேலையே செய்ய மாட்டேன்றீங்க ஆஃபீஸில் போட்டி வீட்டில் போட்டி இதனால் என்ன ஆக போகுது கடைசியில் இந்த புறாக்கள் நிலமை தான்